ஹாய், நான் RJ Sha. ஷாவின் செலுபிட்டிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆஸ்கார் அவையில் இந்தியாவினுடைய மானம் போச்சு, மரியாதை போச்சு, நம்ம இந்தியாவை எள்ளி நகையாடி இருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, ஓகே, ஆஸ்கார் வந்து 80 கோடிக்கு விற்பனை பண்ணது பட்டதா அப்படி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதற்கு பின்னணி என்ன? அது மட்டும் இல்லாமல் ராஜமௌலியோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை கேட்டிங்கனாலே உங்களுக்கு பூஸ் பம் வரும். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மியூசிக் டைரக்டர் கீரவாணி ஆஸ்கார் அவார்டு வாங்கினார்ல, அவருக்கும் இளையராஜாவுக்கும் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிச்சயமா ஒரு கூஸ்பம் வீடியோவா இது இருக்கும். சரிங்களா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஒவ்வொரு மண்டேவும் நம்ம ஸ்பாட்டிஃபைல எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோ பாட்காஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரம் வடிவேல் அவர்களை பத்தி பேசியிருக்கேன், ஒரு கப் கான்ஃபிடன்ஸ்ல. அதனுடைய லிங்க் பின் டு டாப்லயும் வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். உடனடியா ஸ்பாட்டிஃபையை டவுன்லோட் பண்ணி ஒரு கப் கான்ஃபிடன்ஸ்ல நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா, சரி, ஓகே. இந்த வருஷம் ஆஸ்காருக்கு ஒரு குஜராத் மொழியில இருந்து ஷெல்லோ ஷோ அப்படின்ற ஒரு படத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த படம் டாப் ஃபைவ்ல வந்து செலக்ட் ஆகல, அது பரவாயில்ல, நம்ம அனுப்பி வச்சிருக்கோம். ஆனா அனுப்புன படத்தை எள்ளி நகையாடலாமா? ஆஸ்கார் நகையாடி இருக்காங்க. ஏன்னா தப்பு அவங்க மேல இல்ல, நம்ம மேலதான். இந்த ஷெல்லோ ஷோ அப்படின்ற ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா 1988 இத்தாலியில ரிலீஸ் ஆன சினிமா பாரடைஸோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஹிட்டான ஒரு படம். அந்த படத்தை தான் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு ஏற்கனவே ஆஸ்கார் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த படத்தை அனுப்பி இதுக்கு அவார்டு கொடுங்க அப்படின்னா அது எப்படி கிடைக்கும்? லாஜிக்கலாக யோசித்து பாருங்க. ஸோ அதுக்கான கிண்டல் ட்ராலிங் இப்போ நார்த் இந்தியாலையும் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு படம் இல்லைங்க, தொடர்ச்சியாக, அதாவது கல்லிபாய்னு ஒரு படங்க, அந்த படம் வந்து 8 மைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துலேருந்து எடுக்கப்பட்ட ரீமேக் அப்படியே இருக்கும். சரிங்களா, ஸோ அதனுடைய ரீமேக்கை எடுத்துட்டு அதையும் ஆஸ்காருக்கு அனுப்பி வச்சாங்க. பர்ஃபின்னு ஒரு படத்தை வந்து ஆஸ்காருக்கு, ரன்பீர் கபூர் நடித்த படம், அந்த படத்தை ஆஸ்காருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய சீன்ஸ் வந்து சார்லி சாப்ளின் படத்துலேயே நாங்கள் பார்த்துட்டோமே, அதை அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சிருக்காங்க. நியூட்டன் ஒரு படம், அந்த படத்தையும் நாமினேஷன் பண்ணி அனுப்பி வச்சாங்க. ஒவ்வொரு தடவையும் அனுப்பணும்ல ஆஸ்காருக்கு, அப்படி அனுப்பும்போது நியூட்டன் படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்தி படம் தான் எப்பா இது, ஏற்கனவே வந்து ஈரானில் ஒரு படம் வந்து ஹிட் ஆச்சு, அந்த படத்தையும் அனுப்பி வச்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இப்படி எள்ளி நகையாடுற அளவுக்கு ஆயிருக்கு. அப்போ ஆஸ்காருக்கு, எப்பா நமக்கு கிடைக்காதுப்பா, ஏதோ ஒன்று அனுப்பி வைப்போம்ப்பா, அனுப்பி வைக்கிறாங்களான்னா அப்படி தான் தோணுது. இது வரைக்கும் 55 முறை ஆஸ்காருக்கு வந்து படங்கள் போயிருக்கு. இந்தியாவில் இருந்து 3 படம் தான் டாப் ஃபைவ்க்கு வந்து தகுதியாயிருக்கு. அது என்னென்ன படம்னா, மதர் இந்தியா அப்படின்ற ஒரு படம், சலாம் பாம்பே அப்படின்ற ஒரு படம், லகான் அப்படின்ற படம். இந்த 3 படம் தான் ஆயிருக்கு. ஸோ லகான் படம் டாப் ஃபைவ்ல ஆயிருக்கு. அப்போ லகான் மாதிரியே நம்ம ஒரு ஸ்டைலில் வந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு RRR டீம் வந்து முடிவெடுக்கிறாங்க. இந்த 80 கோடி ஆஸ்கார் விற்பனைன்னு ஒன்று சுற்றிட்டு இருக்கல இப்போ சோசியல் மீடியாலாம், அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை சொல்கிறேன். லகான் படத்தில் ஒரு பிரிட்டிஷ் பேக்ரவுண்டில் வந்து அந்த படம் நடக்கும், அமீர்கான் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரி பிரிட்டிஷும் கனெக்ட் ஆகிற மாதிரி, ஆஸ்கார் டீமும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பேக்ரவுண்டில் ஒரு படத்தை வந்து டிசைன் பண்ணுறாங்க RRR. ஏன்னா பாகுபலியில் வந்து ராஜமௌலி அவர்களுடைய படம் இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்போ உலக அளவில் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவெடுத்தது யார், அதுக்கு பேக் போனாக இருந்தது யார் நான் சொல்கிறேன். அதில் பர்டிகுலராக இந்த சாங்கு நாட்டு நாட்டு சாங்கு. ஸோ அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பேக்ரவுண்ட் இருக்கும், யூரோப் கட்டடங்கள் இருக்கும், இப்படி தான் அந்த சாங்கை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை அமெரிக்காவில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி இவ்வளோ எஃபர்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா இங்கிலீஷ் கேட்டகரியில் வந்துச்சு அப்படின்னா நிறைய இதில் நாமினேட் பண்ண முடியும். இல்லை நம்ம இந்தியாவிலேருந்து எப்படி அனுப்புகிறாங்கன்னு நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ அதனால இங்கிலீஷ் கேட்டகரியை டார்கெட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஸ்லம்டாக் மில்லியனர் படம் வந்து ஒரு இங்கிலீஷ் டைரக்டர் டேனி அப்படின்றவர் எடுத்திருப்பாரு. ஸோ அந்த படம் தான் நிறைய இடத்துல நாமினேட் ஆகிருக்கும், ஏஆர் ரஹ்மான் அவார்டு வாங்கியிருப்பார். அது இந்தியா பேக்ரவுண்டில் நடக்கிற கதை தான், ஆனால் எடுத்தது வந்து ஒரு இங்கிலீஷ் டைரக்டர், அதனால தான் அவ்வளோ நாமினி ஆச்சு. அதே மாதிரி ஒரு ஸ்கெட்சை நம்ம ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு RRR டீம் முடிவெடுத்து அந்த படமும் நல்ல கலெக்ஷன் ஆச்சு, அதில் நல்ல காசும் வந்தது, அந்த காசுலேருந்து ஒரு பகுதியை செலவழிச்சிருக்காங்க. இது வந்து செலவழிக்கிறது அப்படின்னா லஞ்சம் கொடுக்குறது கிடையாது. அப்போ ஒரு 80 கோடி செலவழிச்சா எல்லாரும் வாங்கிடலான்னா, நம்ம ரிலையன்ஸ் அம்பானி நிறையா படம் எடுக்கிறாரு, ஜியோ, அவரே ஒரு 4-5 ஆஸ்கார் வாங்கியிருப்பார்ல, அப்படி கிடையாது. கேம்பெயின் ரன் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜூரி மெம்பர்ஸ் நிறையா இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்டலாம் இந்த படத்தை பாருங்கள், இந்த கேட்டகரியில் பாருங்கள், எடிட்டிங் கேட்டகரியில் பாருங்கள், விஎஃப்எக்ஸ் கேட்டகரியில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 கிட்ட இவங்க போட்டு போட்டு காமிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு தியேட்டர் அரேஞ்ச் பண்ணணும், அவங்கள வர வைக்கணும், அதற்காக கூடிய செலவு, டிக்கெட் செலவுகள், ஒரு 3-4 மாதங்களுக்கு மேலே ராஜமௌலி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அங்கேயே இருந்து இதற்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஒர்க் பண்ணி 80 கோடி செலவு பண்ணி அவார்டு கிடைக்கலன்னா 80 கோடி லாஸ் தான். இருந்தாலும் அந்த எஃபர்ட் எடுத்திருக்காங்க, அந்த எஃபர்ட்டுக்கு ஆஸ்கார் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ டோட்டலாக வேறங்க. அவங்களுக்கு ஏன் ஆஸ்கார் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீரவாணி இருக்கார் இல்லைங்களா, மியூசிக் டைரக்டர், அவரை வந்து தமிழில் மரகதம் பண்ணின்னு சொல்லுவோம், அவருடைய 32 வயதில் அவர் இறந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லியிருக்காங்க.
32 வயதுல இறந்துருவேன் சொன்ன கீரவாணி அவர்கள் இன்னைக்கு 61 வயதுல ஆஸ்கார் மேடையில வந்து இருந்திருக்காரு. அவருடைய 53 வயதுல அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா, இனிமேல் நான் வந்து படம் பண்ணல, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காரு. ராஜமௌலிட்டெல்லாம் சொல்லியிருக்காரு, நீங்க வந்து ஏன்னா ராஜமௌலியும் கீரவாணியும் கசின்ஸ். ஸோ ராஜமௌலிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு யங் மியூசிக் டைரக்டர் வச்சு நீங்க படம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனாலும் என்னங்க 53 வயசாயிடுச்சு டயர்டாயிடுச்சுன்றீங்க, இனிமேல் தான் நீங்க நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலி பண்ண வச்சிருக்காரு, பாகுபலி 2 பண்ண வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் இப்போ RRR. 53 வயசுல டயர்டாயிருச்சுன்னு நினைச்ச ஒரு மனுஷனுக்கு 61 வயசுல ஆஸ்கார் அவார்டு கிடைச்சிருக்கு. அப்ப எந்த வயசுலயும் நம்ம வந்து சோர்வடையக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு ஆஸ்கார் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ராஜமௌலி அவர்களுடைய ஃபேமிலி நீங்க உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க அப்பா விஜயேந்திர பிரசாத் அவர்கள், அவர் வந்து ரைட்டர், அவருக்கும் பெரிய அளவுல வருமானம் வராம இருக்கும் போது கீரவாணி அவர்கள் தான், அவருடைய கசின் கீரவாணி அவர்கள் தான் மியூசிக் போட்டு சம்பாரிச்சு அவருடைய குடும்பத்தையே பார்த்துக்கிட்டாரு. ராஜமௌலி நினைச்சிருந்தா ஒரு 4-5 படம் பண்ணிட்டோம், இனிமேல் வந்து வெளியே கதை வாங்கி பண்ணலாம், வெளியே மியூசிக் டைரக்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமௌலி நினைக்கல. அவருடைய அப்பாவினுடைய நிறைய கதைகளை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த கதையெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு தூக்கி போட்டிருக்காங்க. அப்படி அப்பாவினுடைய கதைகள் எதையெல்லாம் தூக்கி போட்டாங்களோ அதையெல்லாம் எடுத்து படம் பண்ணாரு. இன்னைக்கு ட்ரெண்டுக்கு பண்ணாரு, பாகுபலியிலேருந்து பாகுபலி 2லேருந்து RRR எல்லாமே அவங்க அப்பா கதை தான். என் அப்பா கதையை தவிர வேற எதையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே ஸ்டோரி எழுத சொல்றது, ரைட்டிங் பண்ண சொல்றது. இப்போ பெரிய டேரக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, வேற மியூசிக் டைரக்டர் போகலாம், ட்ரெண்டிங்காக போகலாம் அப்படிலாம் யோசிப்பாங்க, ஆல்டர்னேட்டிவாக போவாங்க. அவர் நினைக்கவே இல்லை, எந்த படம் பண்ணாலும் கீரவாணி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டீமில் யார் வந்து காஸ்டியூம் பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜமௌலி அவங்களுடைய ஒய்ஃப் ரமா தான் வந்து பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா யார் வந்து ப்ரொடக்ஷன்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, கீரவாணியுடைய மனைவி அவங்க தான் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ கீரவாணியுடைய மனைவியும் ராஜமௌலியுடைய மனைவியும் அக்கா தங்கச்சி. இன்னொரு பக்கம் போனீங்கன்னா விஎஃப்எக்ஸ்லாம் யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கசின் பார்த்துக்கிறாரு. ஒட்டு மொத்தமாக அதை எல்லாத்தையும் ஒரு கேப்டன் ஆஃப் ஷிப்பாக யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ராஜமௌலி அவர்களுடைய பையன் கார்த்திகேயா பார்த்துக்கிறாரு. கார்த்திகேயா தான் ஆஸ்கார் அப்படின்ற ஒரு ஸ்கெட்சையே போட்டிருக்காரு, அப்பா கிட்ட பேசியிருக்கிறாரு, கீரவாணி அவர்கள்ட்ட பேசியிருக்கிறாரு. ஒட்டு மொத்த எஃபர்ட்டையும் எடுத்தது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜமௌலி அவர்களுடைய பையன் கார்த்திகேயா. அதனால தான் நீங்கள் ஆஸ்காரில் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, தேங்க்யூ ராஜமௌலி சொல்லிட்டு தேங்க்யூ கார்த்திகேயா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாரு, தேங்க்யூ கார்த்திகேயா. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு இதுதான் கூஸ் பம்பை கிரியேட் பண்ணிச்சு. ராஜமௌலி அவருடைய மகன் கார்த்திகேயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது அவங்களே இன்டர்வியூஸ்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க, அதனால நான் தைரியமாக சொல்லலாம். என்னென்னா ராஜமௌலி அவருடைய மனைவி அவர்களுக்கு பிறந்தவர் தான் கார்த்திகேயா. ஸோ ராஜமௌலி அவர்களுடைய மனைவிக்கு டைவர்ஸ் ஆயிருச்சு, அப்போ அவங்க குழந்தையோடு இருந்தாங்க, அப்போ தான் ராஜமௌலி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்தா இந்த பையன் மேலே என்னையான பாசத்தை காட்ட முடியாது 100% அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குழந்தை வேணாம், இவரையே நம்மளுடைய குழந்தையாக நம்ம நினச்சிப்போம், இன்னொரு பெண் குழந்தையாக அடாப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து குடும்பம் நடத்துகிறாரு. ஒரு குடும்பத்தின் மேலே இருக்கக்கூடிய அக்கறை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு போய் நிற்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே, கீரவாணி அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளையராஜா அவர்கள் வந்து பீக்கில் இருந்த டைம் 80s 90s அந்த பீரியடில் பீக்கில் இருக்கார், உச்சத்தில் இருக்கார். அப்படி உச்சத்தில் இருக்கும் போது கே பாலச்சந்தர் அவர்களுக்கு சிந்து பைரவி பண்ணுறாரு, உன்னால் முடியும் தம்பி பண்ணுறாரு, புண்ணிய மன்னன் பண்ணுறாரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது புது புது அர்த்தங்கள் அந்த படம் பண்ணப்படுது. அந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கே பாலச்சந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அப்போ வந்து 1989 மாப்பிள்ளை வருது அந்த தீபாவளிக்கு, ரஜினி அவர்களுடைய படம், அப்புறம் கமல் அவர்களுடைய வெற்றி விழா வருது, இன்னும் ரெண்டு சத்யராஜ் விஜயகாந்த் அவர்களுடைய படம் வருது. இது எல்லாத்துக்கும் மியூசிக் யாருன்னா இளையராஜா அவர்கள் தான். அப்போ இளையராஜா என்ன சொல்கிறாரு, என்னையெல்லாம் பண்ண முடியாது, டைம் இல்லை, நான் பிஸியாக இருக்கேன், முடியாதுன்னு சொல்லும் போது வேறு வழி இல்லை, இவர் தீபாவுக்கு ரிலீஸ் பண்ணியே ஆகணும், வெயிட் பண்ணியாச்சு, இவர் போட மாட்டுறாருன்னு சொல்லிட்டு கல்யாண மாலை அந்த மியூசிக்லாம் இருக்கும்ல, அந்த பாட்டில் வரக்கூடிய மியூசிக்கெல்லாம் வச்சு ரீரெக்கார்டிங் பண்ணி படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து இளையராஜாக்கும் கே பாலச்சந்தர் அவர்களுக்கும் ஒரு நெருடலை கிரியேட் பண்ணுது. அப்போ என் பேர் வேணும் உங்களுக்கு, நான் மியூசிக் போட தேவையில்லை, நீங்களே பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுப்பாடுறாரு. ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயும் நட்பாக இருந்த அந்த நட்பு ஒரு சின்ன ஈகோ கிளாஷாக மாறுது. அப்போ கே பாலச்சந்தர் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, இளையராஜா அவர்களுக்கு ஏன்னா எல்லாருக்கும் தோணும்ல, ஏன்னா நம்மளை இப்படி சொல்லிட்டாப்புல, நமக்கு மியூசிக் போட மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல, ஏன்னா ரஜினி அவர்களையும் அனுப்புறாரு. ஒரு தடவை அனுப்பி படம் பண்ணலான்னு கேட்கும்போது அவர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு இக்னோர் பண்ணுறாரு. அப்போது நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும் இளையராஜா அவர்களன்னு நினச்சிட்டு அப்போ தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாலச்சந்தர் அவர்கள் தெலுங்கில் ஹிட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த கீரவாணி அவர்களை, மரகதமணி அவர்களை தமிழுக்கு கொண்டு வராரு. அவருக்கு ரெண்டு பேர் இருக்குது சரிங்களா,
கொண்டு வந்து தமிழில் வந்து அழகன் படம் பண்ணுறாங்க, அந்த சங்கீத சுரங்கள் பாட்டெல்லாம் வரும் இல்லைங்களா, அழகன் படம் பண்ணுறாங்க, வானமே இல்லை பண்ணுறாங்க, ஜாதிமொழி பண்ணுறாங்க, அப்புறம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற நீப்பாதி நாப்பாதி பண்ணுறாரு. இப்படி எல்லாம் பண்ணும்போது தான் மரகதமணி அவர்களுக்கு, கீரவாணி அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் இன்னும் பெருசாகுது. அதுக்கப்புறம் ஹிந்தியிலலாம் படம் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ ஒட்டு மொத்தமாக இதுதான் இளையராஜா அவர்களுக்கும் கீரவாணி அவர்களுக்கும் நடந்தது. இன்றைக்கும் கீரவாணி என்ன சொல்கிறாருன்னா, நான் இளையராஜா அவர்களுடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி கீரவாணி அவார்டு வாங்கின விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கேபி அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் நட்புல ஏற்பட்ட சின்ன ஈகோ தான் வந்து பார்த்தீங்கன்னா மரகதமணி அப்படின்ற ஒரு தவிர இண்டஸ்ட்ரியில் பெருசாக்குச்சு. மரகதமணி அவர்களுடைய ஃபேமிலி இருக்கு பார்த்தீங்களா, ராஜமௌலி, அவங்க ஃபேமிலிக்குள்ள ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் வேலை பார்த்ததுனால தான் இன்னைக்கு ஆஸ்கார் வரைக்கும் அவங்க போயிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை பார்க்கும்போது அது ஆஸ்காரை விட மேலேன்னு தோணுச்சு. ஒற்றுமையான ஃபேமிலி இருந்தால் என்னென்னலாம் சாதிக்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்ஸும் இன்ஸ்பைரிங்காக இருக்கணும், மோட்டிவேஷனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க் யூ சோ மச். வீரனே வா, வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வா. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில